சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்க நண்பா. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி தான் நன்றி சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஜேர்னிலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கிடச்ச மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் கிடச்சதில்ல நண்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 படம் கிட்ட பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1K 2K வியூஸ் போயிருக்கும். போக்சோ படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்து அந்த படத்தை எல்லாருமே நல்லா பார்த்துருக்கீங்க. ஸோ வாட்ச் ஹவர்ஸ் அந்த படத்துக்காக அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது தெரிஞ்சுது. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நன்றி சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது பத்தவே பத்தாது நண்பா. ஸோ அதனால் நான் வந்து நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நன்றி அப்படின்றது சின்னதாக ஒரு 3 எழுத்து, அதை வந்து சொல்லி நான் உங்களை பெரிய எழுத்தாக அதை ஒரு பெரிய வார்த்தையை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல விரும்பலை, சரிங்களா? அதாவது இந்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் போட்டிருப்போம். ஸோ உங்களில் அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் அதிக பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பேசியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறேன். ஸோ அதுக்கு வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லியன் வியூஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தது நண்பா. அந்த வீடியோ வழியாகவே நம்மளுக்கு சேனலுக்கு எக்கச்சக்க வந்து ஹெல்ப்லாம் கூட கிடச்சிது. ஸோ கேஸ்டிங்காக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக நம்ம டீமில் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம் நண்பா. ஸோ ஏன்னா எல்லாருமே ஒரே டைமில் பண்ண முடியாது, அதுக்குன்னு சில டைம் வச்சு தான் பண்ணணும், சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து அந்த ஒரு ரீல்ஸில் வந்து ப்ரோ எதில் ப்ரோ எடிட் பண்ணீங்க, எதில் ப்ரோ எடிட் பண்ணீங்கன்னு எக்கச்சக்க பேர் கேட்டாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் எனக்கு செப்பரேட் செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஎம் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் ரெக்வஸ்ட்டாக இருக்கட்டும் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டா கேட்குற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோட லிங்க் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் நண்பா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறேன். ஸோ அதாவது எல்லாருமே அதிகமாக கேட்டது ப்ரோ எதில் எடிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் நண்பா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது மொபைல் தான். அதாவது என்னோடய மொபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 10 Pro Max வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து 6 GB RAM 128 ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இந்த ஃபோனில் தான் நண்பா வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த போக்ஸோ படத்தை எடிட் பண்ணேன். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கும்ல நண்பா கைன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் பார்த்தீங்களா, எடிட்டிங் ஆப்பு. ஸோ அப்படி உங்கள் அந்த ஆப் இல்லை அப்படின்னா கீழே நான் வந்து லிங்க் தரேன், ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலை. ஸோ புரியுதுங்களா, ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணலை. அன்லாக்டு வெர்ஷன், அதாவது ஒரு APK-வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணேன். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்ஸோ படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் எடிட் பண்ணேன் நண்பா. கைன் மாஸ்டர் நான் யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் கிடையாது, ஏன்னா நான் வந்து ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணலை. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ அன்வான்டாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு APK வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோனில் உள்ள டேட்டாஸ்லாம் ஏதோ திருடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ கூட நான் அதில் தான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டேட்டாலாம் சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணல, அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன், ஒரு டுட்டோரியல் மாதிரி கண்டிப்பாக போடுறேன் நண்பா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லாகவே எடிட் பண்ணேன் நண்பா. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நீங்கள் கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணீங்க நம்பவே முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ராமிஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கைன் மாஸ்டரில் தான் எடிட் பண்ணேன். ஸோ எடிட் பண்ணிவிட்டு அப்போ கொஞ்சம் என்னால் மொபைல் அப்போது அதிகமாக ஸ்டோரேஜ் இருந்ததுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் அடிச்சிட்டேன், இல்லைனா வந்து அந்த ஒரு ப்ரூஃப் நான் போட்டிருப்பேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கைன் மாஸ்டரில் தான் நண்பா பண்ணேன். ஸோ இப்போ பண்ண போகிற 1985 படமும் நான் அதில் தான் நண்பா பண்ண போகிறேன். ஸோ புரியுதுங்களா, இந்த 1985 படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டு போயிட்டுருக்கு. ஸோ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் மெசேஜ் பண்ணவங்க பாதி பேரை வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண வச்சுருக்கோம். ஸோ திருநெல்வேலி சைட்லேருந்து எக்கச்சக்க பேர், அதாவது ஊர் பேர்லாம் ரொம்ப மென்ஷன் பண்ணால் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகும், நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது இந்த வீடியோட முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எதில் எடிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு தான் மெயினாக சொல்கிறேன் நண்பா. கைன் மாஸ்டர் கைன் மாஸ்டர் கைன் மாஸ்டர் தான் நண்பா, நான் எந்த ஒரு ஃபேக்கான இதுவும் சொல்லலை. அதே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட உண்மையை சொல்லிவிட்டேன், நான் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் உங்களோட விருப்பம் இருந்தால் அன்லாக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது உங்களோட ஒரு ஓன் இது சாய்ஸ் தான். ஸோ ப்ளே ஸ்டோரில் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் காசு கட்டுறப்போல இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வாட்டர் மார்க்கு அது எந்த ஒரு எஃபெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது நண்பா, எல்லாமே நீங்கள் காசு கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அன்லாக்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான், ஜஸ்ட் உங்களோட டேட்டா போட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நண்பா. ஸோ நான் யூஸ் பண்ணுற கைன் மாஸ்டரோட லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யாராவது கேட்டிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாலையும் வந்து கேளுங்கள். ஸோ நான் வந்து ஒரு 20-30 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ க்ரியேட் பண்ணி என்னோடய கைன் மாஸ்டரே நான் வந்து லிங்க்காக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான்
வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் நண்பா. ஸோ எல்லோரும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வருவோம். 1985 படத்தில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்டில் போடுங்க. ஸோ எல்லோரையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் அட்டாச் ஒன்று சேர்ப்போம், நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம் நண்பா. ஸோ எல்லோரும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணலாம் நண்பா, கண்டிப்பாக. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. ஸோ எல்லாம் பத்திரமா இருங்க நண்பா. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாபி, சி யூ. எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோடய நம்பர் என்னோடய இமெயில் எதில் வந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளோட பேஜ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை கொடுப்பேன், நான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா என்னோடய டீம்லேருந்து யாராவது கண்டிப்பாக பண்ணுவாங்க, மோஸ்ட்லி நான் தான் நண்பா பண்ணுவேன். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ டாடா பாபி, சி யூ.